ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அக்கீஸ் டேயா. ஸோ இந்த எபிசோட்ஸ் என்னென்னா நவராத்திரி எபிசோட்ஸ். ஆமாங்க, நவராத்திரி வரப்போது 24. ஸோ நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோலு டால்ஸ் பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எங்கே நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்தில் தான் வந்து கோலு டால்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அங்கே தான் வந்து தயாரிக்கிறாங்க, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது தான் வந்து நிறைய சென்னைக்கு வருது, அண்டு வெளிநாட்டுக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு எப்படி வந்து கோலு டால்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ ஸ்டார்டிங்கே எங்கேருந்து தொடங்குதோ அங்கேயே போய் பார்க்கலான்னு தான் நான் காஞ்சிபுரம் போய் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்தகிரி ஸ்ட்ரீட். அங்கே பார்த்தீங்கன்னா தெரு ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு வீட்டிலுமே சின்ன வீடாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா செஞ்சு சிலைகள் வந்து விற்கிறாங்க. அவங்களா வந்து ஒரு இந்த ஒரு ஸ்பெஷலாக அந்த நவராத்திரிக்குன்னு வந்து ஒரு 2 மாதம் முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோலு டால்ஸ்லாம் செஞ்சுட்டு அழகாக அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் அந்த தெரு பார்க்குறதுக்கே. அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நான் எடுத்திருக்கேன், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எதாவது கோலு டால்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஈவன் பார்சல் கூட உங்களுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நேரில் போய் பார்க்கறனா கூட நீங்கள் கண்டிப்பாக நேர்லேயும் போய் விசிட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ப்ரைஸ் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ப்ரைஸ் எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு ரொம்ப சாரி. ஏன்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணோன்னா இந்த விலை, இந்த மண் விலைகள், மண் சிலைகளோட விலைகள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் போடும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போங்கன்னா இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாம். இது வந்து நீங்கள் கோலு முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா ப்ரைஸ் இதை விட கம்மியாக இருக்கலாம். அதனால் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணி நான் போட்டேன்னா அது அவங்களுக்கும் எஃபெக்ட் ஆகுதா. ஏன்னா நான் சொன்ன ப்ரைஸ் அங்கே இல்லைன்னா நீங்களும் வந்து டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அதனால தான் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து இது எதுக்காக போட்டிருக்கேன்னா உங்களுக்கு புதுசாக வந்து நவராத்திரி வந்து கொண்டாடுறவங்களுக்கு வந்து ஒரு சிலைகள் பற்றி, ஒரு என்னென்ன சிலைகள் இருக்குது இப்போ கரெண்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஆல்ரெடி வச்சுட்டுருக்கவங்களுக்கு வந்து புதுசாக என்ன சிலைகள் வந்திருக்குன்னு தெரியறதுக்கும் தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா முருகர் மலையில் இருப்பார்ல, ஸோ அந்த ஒரு சிலை தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்டும் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் இருக்கும், நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இந்த முருகரோட ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை அந்த சைஸாக இருக்கட்டும், அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பந்தி, கல்யாணத்தில் வந்து நம்ம பந்தி போடுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுற ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் பந்தி போடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் எப்படி பந்தி போடுற மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம். ஸோ நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, பக்கத்தில் வந்து பந்தி போடுற மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தனித்தனி செட்டு, நீங்க வாங்கி கூட கம்பைன் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். பொம்மை தொழில் பண்றோம், மண் பொம்மை, பேப்பர் பொம்மை எல்லாம் பண்றோம். வேற என்ன சொல்லுமா? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சின்ன காஞ்சிபுரம் அசை தெரு. சரி, உங்க அட்ரஸ் கொடுத்தா. இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோச்சம் செட்டு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய செட்டுன்னு சொல்லலாம். கோலு செட்லேயே வந்து இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் இருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் வந்து கோலுவில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு படியை நிறைஞ்சிடும், ஸோ அந்தளவுக்கு இருக்கும். அண்ட் இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா கஜேந்திர மோட்சம் அந்த செட் சொல்லலாம். அண்ட் இவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண் பொம்மைகள். ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் பேப்பர்னு சொல்லுவோம், பேப்பர் மெஷின்னு. ஸோ இவங்ககிட்ட இருக்கலாம் மண் பொம்மைகள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பச்சை வர்ண பெருமாள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து லைக் அந்த செட்டிப்பானை செஞ்சுட்டு போவாங்களா, ஸோ அது உடஞ்சிடும் அப்படின்னு அந்த ஒரு கதையெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த செட் வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த செட் தெரியும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தெரியும்ல சஞ்சீவ் மலை. ஸோ அனுமன் வந்து சஞ்சீவ் மலை எடுத்துகிட்டு வருவார் காப்பாற்றுறதுக்கு. ஸோ அந்த ஒரு செட்டு. ஸோ எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் இந்த செட்லாம் பார்க்குறதுக்கே, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கதையெல்லாம் சொல்லும் போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள், ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு செட்டுன்னு சொல்லலாம். ஸோ குழு நாங்கள் வச்ச டைம்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை பெண்கள் வந்து ஒவ்வொரு வேடத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பீசஸ்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செட் பார்க்குறதுக்கே. அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சீதாதேவி வந்து இருப்பாங்களா, அனுமன் வந்து பார்க்க வருவாங்க, ஸோ அந்த ஒரு செட்டு. ஸோ ராமாயணம் செட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகவும் வைக்கலாம், நிறைய பேர் வந்து வாங்கி சேர்ப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாகவும் சேர்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இவங்க ஃபுல்லாகவே வந்து சப்த ரிஷிகள்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி வச்சு அவங்கள சுற்றி வைக்கலாம். அந்த மாதிரி இந்த பொம்மைகளே வந்து நீங்கள் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம், ஒரு ஒரு கான்செப்ட் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம்.
ஸோ இந்த சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து தனி சிலைகள்னு சொல்லுவாங்க. ஸோ தனி சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படியில் மேல் படியிலலாம் வந்து நம்ம மேல் ரெண்டு மூணு படியில் வந்து தனி சிலைகள் வைப்போம். ஸோ அந்த அதுக்கெல்லாம் வந்து நம்ம படிக்கேற்ற மாதிரி நம்ம சிலைகள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது பெயிண்டிங் இவங்கக்கிட்ட. ஸோ எல்லா கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அந்த கோல்ட் பெயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஃபேட் ஆகும், ரெண்டு வருஷத்தில் வந்து கொஞ்சமாக ஃபேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு புதுசாக தெரியணும் அப்படி சிலைகள்னால் நீங்கள் கோல்டு பெயிண்ட் மட்டும் டச்சப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட்ஸு. ஸோ இவங்கக்கிட்டேயும் வந்து பொம்மைகள் சிலது வந்து யூனிக்காக இருக்க பொம்மைகள் எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஸோ பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி சிலைகள், ரொம்ப அழகாக இருந்தது இவங்ககிட்டையும் பெயிண்டிங் எல்லாமே. ஸோ எல்லாருமே பெயிண்டிங்கில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை, ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது. அண்ட் இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சது, மீனாட்சி அம்மன் அப்படியே தத்ரூபமாக இருந்தாங்க. அந்த ஷேப் பார்த்திங்களா, அவங்க நிற்கிற அந்த அழகு ரொம்ப அழகாக இருந்தது சிலை பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மனும் பார்த்திங்கன்னா அந்த கலை வந்து அந்த ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது. இவங்க பார்த்திங்கன்னா பிரத்திங்கா தேவி. ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ இந்த கடையில் தான் இந்த சிலை பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே. நம்ம எப்படி வந்து கோயிலில் பார்ப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் அந்த அவ்வளோ பெரிய சிலையை வந்து இவ்வளோண்டு சிலையில் பண்ணும்போது அந்த அந்தளவுக்கு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேப்பர் மெஷ் தான் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம் வெளிநாட்டுக்கெல்லாம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து வெயிட்டு வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாமே வந்து பேப்பர் மெஷ்ஷை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேப்பர் மெஷ் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை விட கொஞ்சம் அதிகமாக காசு இருக்கும், ஏன்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருக்குல்ல நம்மளுக்கு, அது அதனாலே வந்து அது விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து பேப்பர் மெஷ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பேப்பர் மெஷ் சிலைகள் வேணும், நீங்கள் வந்து ஊருக்கு யாராவதுக்கு அனுப்பணும், இல்லை நீங்கள் ஊரில் இருக்கீங்க, நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சிலைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடையை வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கருட சேவை. ஸோ எல்லா சேவைகளும் இருக்கும்ல திருப்பதியில், ஒவ்வொரு சேவை இருக்கும், அந்த சேவைகள் எல்லாமே வந்து தத்ரூபமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே, அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் அந்த செட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த செட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்டையும் பெயிண்டிங் அதே மாதிரி தான், யாருக்கிட்டையுமே பெயிண்டிங் காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ எல்லாருக்கிட்டையும் பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தனி சிலைகளும் இருந்துச்சு, சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருந்துச்சு, பெருசாகவும் இருந்துச்சு. நம்ம சொன்னல அந்த கருட சேவைகள், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி காமிச்சது வேறு பெயிண்டிங், அந்த காப்பர் பெயிண்டிங் மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க, கோல்டு அண்ட் சில்வர் சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த செட்டு சேம் தான், பட் வந்து அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம், ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா விஸ்வரூபா அம்மன், அந்த கடைக்குள்ளே வந்தோடனே இவங்க தான் முதல்ல எனக்கு வந்து தென்பட்டாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி சிலைகள். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன சிலைகள் வேணும்னு நீங்கள் முன்னாடியே சொன்னால் கூட அதையுமே செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து அடுத்த வாட்டி குழு வைக்கும் போது ஒரு 1.5 மாதம் முன்னாடியே வந்து நீங்கள் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இவங்களாம் பாரம்பரியமாக வைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கடை எல்லாமே அங்கே தான் இருக்கும். இங்கே வீட்டிலே செய்கிறனால நீங்கள் முன்னாடியே ஒரு 1.5 மாதம் முன்னாடியே நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே அழகாக பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து உங்கள் பர்பஸ்க்காகவும் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியில் ஏதாவது சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து பேசி அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.